அன்புள்ள மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முதுகலை படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு ஸோ எக்ஸாம்ஸ் டேட்டை பற்றி அறிவிச்சிருக்காங்க, அதுக்கான நியூஸ் வெளியிருந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த முதுகலை மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வுகளை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆகஸ்ட் 17 நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதை வந்து நாங்கள் 3 தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மாணவர்கள் முதுகலை மருத்துவ மாணவர்கள்லாம் வந்து இந்த கொரோனா வார்டு இதிலெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கறனால அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மருத்துவ கல்வி இயக்ககம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுகளை வந்து ஆகஸ்ட் 24 நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த முதுகலை மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தேர்வுகளையும், அதே மாதிரி முதுகலையில் டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தேர்வுகளையுமே வந்து ஆகஸ்ட் 24 நடக்கும். ஸோ தொடர்ந்து தினசரி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கான அந்த கால அட்டவணையுமே வந்து இந்த மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து மாணவர்கள் வந்து உடனே மருத்துவ மாணவர்கள்லாம் உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஏற்கனவே வந்து தேர்வு வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போ உடனே வந்து ஆகஸ்ட் 24 தேர்வுன்னு சொன்னது வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல மாணவர்கள் வந்து இந்த கொரோனாவோட நோயில் தாக்கத்தில் இருக்காங்க. பல மருத்துவ மாணவர்கள்லாம் வந்து கொரோனா வாடகைலாம் பணியாற்றிட்டுருக்காங்க. ஸோ இப்போ உடனே தேர்வுன்னு சொன்னால் எங்களுக்கு இதாக இருக்குது, ஸோ அதை எதுவும் கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இவங்க தேர்வுக்கான அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ சரிமானவர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.